அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவாஸ் நாளை மாலை சரியாக ஏழு மணியில இருந்து ஏழு முப்பது மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சந்திர பகவானை வெறும் இந்த இலையை கொண்டு நீங்க தரிசனம் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கான தீர்வானது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் கடன் பிரச்சனை தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பது கண் திருஷ்டிகள் எப்போதுமே சண்டை சச்சரவுகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதியர்கள் அது மட்டும் இல்லாமல் திருமண வரன் நல்லபடியாக அமையாமல் தள்ளி போகின்ற சூழ்நிலை உள்ளவர்கள் என இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் சந்திர பகவானை இந்த ஒரு இலையை கொண்டு வைத்து நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலுமே அதற்கான பலன் பார்த்திங்கன்னா மிக மிக விரைவிலேயே கிடைக்கும் இது சும்மா சொல்றாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நம்பிக்கையோடு இந்த பூஜையை அனுஷ்டித்து பார்த்தீங்கன்னா பலரும் பலவிதமான நன்மைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள் எனவே நீங்களும் நம்பிக்கையுடன் நாளைய தினத்துல இந்த ஒரு பூஜையை அனுஷ்டித்து வாங்க அப்படி என்ன நாளைய நாள் அவ்வளவு சிறப்பானது வந்துள்ளது நாளைய தினத்தில் நம்ம சந்திரனை எப்படி வழிபாடு செய்யணும் அந்த அற்புதமான இலையின் பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா திருவோண விரதமானது வந்துள்ளது பலருக்கும் இந்த திருவோண விரதம் பற்றி தெரிந்திருக்கும் தெரியாத ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வருகின்ற திருவோண நட்சத்திரத்தை தான் நாம திருவோண விரதம் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக அனுஷ்டித்து வருகிறோம் அதுவும் இந்த பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதாக பார்க்கப்படுகிறது எனவே தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல நாம ஒரு சில பூஜைகளையும் சந்திர பகவானையும் வைத்து வழிபாடு செய்துட்டு வருவதால நாம வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலனும் மிக மிக விரைவிலேயே நமக்கு கிடைக்கிறது திருமாலுடைய பத்து அவதாரங்கள்ல ஒன்றான வாமன அவதாரம் நிகழ்ந்தது இந்த திருவோண நட்சத்திரத்துலதான் அதனாலதான் ஒவ்வொரு ஆவணி மாதத்துல வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்திலும் கேரளாவில் ஓணம் பண்டிகையானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில் தான் மார்கண்டேய மகரிசியின் மகளான பூமி தேவியை ஒப்பிலியப்பர் பெண் கேட்டு சென்றார் அதனாலதான் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த பங்குனி மாத திருவோண நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு என்று சொல்லப்பட்டது இந்த திருவோண நட்சத்திர நாளில் நம்ம சந்திர பகவானை என்ன இலையை கொண்டு வழிபாடு செய்ய போகிறோன்னா பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது என்று சொல்லக்கூடிய அற்புதமான துளசி இலையை கொண்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம சந்திர பகவானை தரிசனம் செய்ய போகிறோம் சந்திர பகவானை நம்ம தரிசனம் செய்வதால் நம்ம கேட்டது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திர தோஷம் சுக்கிர தோஷங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உடனடியாக விலகி போகும் என்று சொல்லப்படுகிறது எனவே அதற்கு பார்த்தீங்கன்னா நாளை காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் நீங்கள் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தம் செய்து வைத்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க காலையில் பார்த்தீங்கன்னா உணவை சாப்பிடாமல் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் பிறகு மதியம் ஒருவேளை பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உப்பு இல்லாமல் சமைத்த உணவை நீங்க சாப்பிட வேண்டும் பிறகு மாலை சரியாக ஒரு ஆறு மணி அளவுல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய படத்தை இல்லனா பாமன அவதாரத்துடைய படம் இருந்தாலும் சரிங்க எந்த படமாக இருந்தாலும் சரிங்க அந்த படத்தை எடுத்து உங்க வீட்டு பூஜை அறைக்கு கீழாக கிழக்கு பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்கினால நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துளசி இலைகளை நம்ம வைத்து கொள்ள வேண்டும் அந்த துளசி இலைகளை பாத்தீங்கன்னா நாம அந்த கடவுளுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு ஓம் நமோ நாராயணா போற்றி என்ற இந்த மந்திரத்தை நம்ம மனதார உச்சரித்து கொண்டே அந்த துளசி இலையை நாம மாலையாக கட்ட வேண்டும் பிறகு மாலையாக கட்டிய அந்த துளசி மாலையை பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நாம அணிவிக்க வேண்டும் இப்படி பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது என்று சொல்லக்கூடிய துளசி மாலையை நம்முடைய கைகளாலேயே நம்ம கட்டி அந்த கடவுளுக்கு சமர்ப்பிப்பதால் பார்த்தீங்கன்னா நாம் வைத்த எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலும் அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா மிக விரைவிலேயே கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் இதுபோல போல மாலை கட்டி அணிவிக்கும் போது மிக மிக கூடிய விரைவிலேயே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல திருமண வாழ்க்கையானது அமையக்கூடும் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு பெருமாளை வழிபாடு செய்துவிட்ட பிறகு மீண்டும் நம்முடைய வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளையும் நம்ம வழிபாடு செய்து கொண்டு பிறகு சரியாக மாலை ஏழு மணி அளவுல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே அதாவது சந்திரனை உங்களால் எங்கு நின்று தரிசிக்க முடியுமோ அந்த இடத்தை நீங்க தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்தும் வைத்துக்கொள்ள வேண்டும் சாதாரணமாகவே சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யும்போது போது வெறும் கையை கொண்டு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டுங்க அதனால இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு பெற்றது பெருமாளுக்கு உரியது எனவே அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உரிய துளசி இலைகளை நம்முடைய கைகளில் வைத்துக்கொண்டு சந்திர பகவானை பார்த்து நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை மீண்டும் ஒரு முறை பகவானிடம் சொல்ல வேண்டும் அந்த துளசி இலையோடு சேர்த்து ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நம்முடைய கைகளில் வைத்து கொண்டு நம்ம மனதார சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் சந்திர பகவானை வழிபாடு செய்த பிறகு பார்த்தீங்கன்னா சந்திர மௌலி ஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தையும் நம்ம தொடர்ந்து ஒன்பது முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு உச்சரித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சாஷ்டாங்கமாக விழுந்து சந்திர பகவானை சந்திர பகவானுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருட்டாக கூடாது அதற்காக பாத்தீங்கன்னா அகல் விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்குல தீபம் ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த தீப ஒளியிலதான் சந்திர பகவானையும் மனதார வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் இன்னும் சந்திர பகவானை நீங்க சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் இந்த வழிபாட்டிற்கு பாத்தீங்கன்னா இனிப்பு காரம் போன்ற பலகாரங்களை வாங்கி வைத்தோ இல்லைன்னா நம்முடைய கைகளாலோ சமைத்து வைத்து நாம சந்திர பகவானையும் மனதார வழிபாடு செய்யலாம் இந்த இனிப்பு காரம் இது போன்ற பலகாரத்தை வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அட்லீஸ்ட் பாலையாவது நாம் அந்த கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் இப்படி நம்ம செய்துட்டு வருவதால் நிச்சயமாக நாம் வைத்த பிரார்த்தனைக்கான பலன் பார்த்திங்கன்னா மிக மிக விரைவிலேயும் முழுமையாகவும் கிடைக்கும் என்பதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க அதுவும் திருவோணம் என்பது பெருமாளுக்கு புரிய அற்புதமான நாளாகும் அதுவும் பங்குனி மாத திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க இப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிக்க நாள்ல பார்த்தீங்கன்னா நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்து கொள்வது நமக்கு அதீத பலன்களை உடனடியாக தரக்கூடும் அதோடு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திர தோஷம் சந்திர திசை நடப்பவர்களும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல கட்டாயம் இந்த ஒரு பூஜையை உங்களுடைய வீடுகளில் அனுஷ்டித்துவாங்க அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உங்களுடைய கண்களாலையும் உங்களுடைய மனதாரையும் நீங்க உணர முடியும் ஏனென்றால் இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் நாங்கள் அனுஷ்டித்து நாங்க நினைத்த பலன்களானது எங்களுக்கு கிடைத்தது அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா இதனை ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம் நாங்க பெற்ற பலனை நீங்களும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தான் இந்த வீடியோவானது உங்களுக்கு தரப்பட்டு உள்ளது அதனால் நாளை இந்த பூஜையை நீங்க அனுஷ்டிப்பவராக இருந்தால் ஓம் நமோ நாராயணா பூஜை என்ற இந்த மந்திரத்தை எங்களோட கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க அதே இதற்கு முன்பாகவே இந்த திருவோண விரதத்தை நீங்க அனுஷ்டித்து பல பலனை பெற்று இருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையுடன் நாளைய தினத்தில் இந்த ஒரு பூஜையை அனுஷ்டித்து வருவார்கள் இது உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கக்கூடிய விஷயமாகவே அமைந்துள்ளது அதோடு இந்த ஒரு அற்புதமான தகவலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நாளைய தினத்தில் இந்த திருவோண விரதத்தை அவங்களுடைய வீடுகளிலேயே அனுஷ்டித்து மிக சிறப்பான பலன்களை உடனடியாக பெறட்டும் எனவே நாளை மாலை சரியாக அந்த ஏழு மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் சந்திர பகவானை மட்டும் தரிசனம் செய்வதற்கு தவற வெற்றாதீர்கள் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமைந்திருக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ